இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நீங்கள் இப்படி சொன்னது உண்டா? அது என்னை எரிச்சலூட்டுகிறது. நான் மிகவும் விரக்தி அடைந்திருக்கின்றேன். ஒன்று தெரியுமா, எரிச்சலோடும் விரக்தியோடும் நாம் வாழ தேவன் விரும்ப மாட்டார். நம்மை விரக்தியடைய செய்யும் அந்த இரண்டு உணர்வுகளை நம் வாழ்வில் இருந்து அகற்றுவது எப்படி என்பதை உங்களோடு இன்று பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். ஏற்ற சமயத்து வார்த்தைக்கு தயாராகுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அத்தியாவசிய காரியங்களை சிந்திக்காமல் நாம் செய்யும் மற்ற காரியங்களில் நாம் அதிக கவனமாக இருக்கின்றோம். என் போன்ற சுபாவம் கொண்டவர்கள் தேவ தலையீடு இன்றி மாறுவதே கிடையாது. காரியத்தில் கண்ணா இருப்பேன். என் ஊழியத்தின் ஆரம்ப வருடங்களில் என் நோக்கமெல்லாம் நான் என்ன செய்கின்றேன் என்பதிலேயே இருந்தது. அதுவும் ஒரு விதமான சுயநலம்தான். இந்த மாபெரும் ஊழியத்திற்கு தேவன் என்னை அழைத்தார். அதிலேயே கவனமாக இருப்பேன். என் இலக்கை அடைவதை விட்டுவிட்டு எனக்கு உதவி செய்யாதவர்களோடு போராட எனக்கு நேரமில்லை. உலகத்தாருக்கு இது பொருந்தலாம், ஆனால் தேவராஜ்யத்திற்கு இது பொருந்துவது கிடையாது. ஏனென்றால் நாம் மற்றவர்களை இழிவாய் நடத்துவதை தேவன் விரும்புவதே கிடையாது. ஏதோ பொறுப்புள்ளவர்களை மட்டுமின்றி நம் அனைவரையுமே அவர் நேசிக்கிறார். தேவனை மிகவும் துக்கப்படுத்துகிற ஒரு காரியம் எதுவென்றால், ஆவிக்குரிய தலைவர்கள் தங்களுக்கு கீழ் உள்ளவர்களை இழிவு படுத்துவதைத்தான். என்னை தலைமைத்துவ அபிஷேகம் செய்திருக்கிறார், ஆனால் நான் மற்றவர்களை விட மேலானவள் கிடையாது. சில அதிகாரிகளும் ஊழியக்காரர்களும் தங்கள் லட்சியத்தில் நோக்கமாக இருப்பதால் அதை அடைய மக்களை துஷ்பிரயோகம் செய்து விடுகிறார்கள். தேவன் அவற்றை வாய்க்க செய்வார் என்று நம்பி மனிதரை நேசிப்பதில்லை. சிலர் வெற்றியிலேயே கவனமாக இருப்பார்கள். தங்கள் சொந்த குடும்பத்தினரின் ஏக்கத்தை கேட்கவும் அவர்களுக்கு நேரம் இல்லை. ஏசாயா 58, உன் சொந்த மாம்சத்தின் இரத்தத்தின் தேவையை மறக்காது என்கிறது. நம் அழைப்பு, கனவு, தரிசனம், புதிய தொழில், நாம் செய்யும் வேலை, நம் விருப்பம், பாட்டு, திறமை, லட்சியம் போன்ற இந்த காரியங்களிலேயே அதிக கவனமும் நேரமும் செலவிட்டு கொண்டு இருக்கின்றோம். நம்மை சூழ வரும் காரியங்களுக்குள் சாத்தான் நம்மை இழுத்து சென்று விடாத படிக்கும் நாம் கவனமாய் இருக்க வேண்டும். அதே சமயம் ஏங்கி கதறும் நம் குடும்பத்தினரின் தேவைகளையும் நாம் சந்திக்க வேண்டும். நம் குடும்பமும் திருமண உறவும் நிலைத்து நிற்பதிலும் கவனமாய் இருக்க வேண்டும். நான் சொன்னதை கவனித்தீர்களா? எப்போது நிறுத்த வேண்டும், எப்போது புறக்கணிக்க வேண்டும் என்பதை இயேசு நன்கு அறிந்திருந்தார் என்பதை முக்கியப்படுத்தி குறிப்பிட விரும்புகிறேன். இந்த பயணத்தில் நாம் உணர்வோடு இருக்க வேண்டும். வேலையிலேயே கவனமாக இருப்பவர்கள் மற்றவர்கள் மெதுவாக செயல்படும் போதும், தவறு செய்யும் போதும், தாங்கள் தடைபடும் போதும் மிகவும் கோபம் அடைந்து விடுவார்கள். சிலரது கவனம் எளிதாக சிதறிவிடும். ஒரு திட்டத்தில் இருக்க மாட்டார்கள். அவர்கள் வாழ்க்கையில் ஒன்றையும் சாதிப்பதில்லை. நாம் அறிவோம், கவனம் சிதறடிப்பதில் சாத்தான் தேறினவன். ஜெபிக்க முயலும் போது இடரலோ தடையோ உங்களுக்கு வருகின்றதா? 5 நிமிடம் தேவ சமூகத்தில் அமைதியாக அமர்ந்திருக்க முயன்றால் நடப்பது இதுதான். சொரிய தோன்றும், கழிவறைக்கு போக தோன்றும். தேவ சமூகத்தில் அமைதியாக இருக்க முயலும் போதுதான் 10 நிமிடத்தில் 3 முறை கழிவறைக்கு செல்ல வேண்டியது வரும். பிறகு போன் சத்தமிடும், யாராவது கதவை தட்டுவார்கள். ஆமா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று கேட்கிறீர்கள். முதலாவதாக, இப்படி கவனம் சிதறும் போது போனை அணைத்து விடுங்களேன். செல்போன் இல்லாமல் நாம் எப்படி வாழ்ந்தோம்? யாருமே நம்மை கண்டுபிடிக்க முடியாமல் இருந்ததை நினையுங்கள். அது மகிமையாக இருந்ததே. 10 நிமிடம் கூட செல்போன் இல்லாமல் நாம் வெளியே செல்வது இல்லை. திரும்பி சென்று செல்போன் எடுக்கிறோம். யாராவது எனக்கு கால் செய்வாங்களே, அது மிஸ் ஆயிடுச்சுன்னா? 24 மணி நேரமும் 7 நாட்கூட என்னை கண்டுபிடிக்கலன்னா உலகமே அழிஞ்சிடும். இயல்பை விட அதிக முக்கியமானவர்களாக செல்போன்கள் நம்மை மாற்றிவிட்டன. நம் கவனம் சிதற சாத்தான் விரும்புகிறான்.
எபிரேயர் 12:1-2, கவனத்தை சிதறவிடாமல் இருங்கள். பிரச்சனைகளை பார்த்து அதை என்ன செய்யலாம் என்று சிந்திக்காமல் இருங்கள். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவையே நோக்கி பார்ப்போம். கவனக்குறைவு என்ற ஒரு குறைபாடு மக்களுக்கு என்று இருந்து கொண்டு இருக்கின்றது. இந்த விஷயத்தில் வித்தியாசமான குறைபாடுள்ள இரண்டு பிள்ளைகள் எனக்குண்டு. என் மகளுடைய பிள்ளைகள் இந்த வித குறைபாடுகளால் கஷ்டப்பட்டார்கள். ஒருவனுக்கு அதிகமாக இருந்தது. உங்களுக்கும் இதே விதமான பிரச்சனைகள் இருக்கும் என்றால் கவனக்குறைபாடு என்ற ஆடு உங்களுக்கு இருந்தாலும் அதற்கு இடம் கொடுக்காமல் எதிலும் உங்களால் கவனம் செலுத்த முடியும் என்று உற்சாகப்படுத்துகிறேன். கவனம் செலுத்தவே முடியாதோ இல்லை. முதலாவதாக தேவன் சுகமாக்குவார் என்பதை நம்ப வேண்டும். இரண்டாவதாக வேண்டிய உதவிகளை பெறுங்கள். போஷாக்கு உதவிகளை நீங்கள் பெறலாம், மருத்துவ உதவிகளை பெறலாம். ஆனால் ஒன்றிலேயும் நோக்கமின்றி என்னால் ஒன்றிலும் கவனம் செலுத்தவே முடியாது என்ற நம்பிக்கையோடு நாம் வாழ வேண்டும் என்று சாத்தான் விரும்புகின்றான். ஏனென்றால் ஒரு லட்சியம் இல்லாவிட்டால் ஒன்றையும் சாதிக்க முடியாது. இதனால் விரக்தியை அடைவோம். ஒரு நாளில் 50 காரியங்களை துவங்கி இருப்போம். அந்த நாள் இறுதியில் பார்த்தால் அவற்றில் ஒன்றை கூட முடித்திருக்க மாட்டோம். மிகவும் களைத்து போய் இரவு தூங்கும் நேரமும் வந்த பிறகும் அன்று சாதித்தேன் என்று சொல்வதற்கு ஒன்றுமே இல்லாமல் இருப்பதை விட விரக்தி அடைய செய்யும் காரியம் வேறு எதுவும் இல்லை. காரியத்தில் நோக்கம் வேண்டும். என் ஊழிய ஆரம்ப காலத்தில் காரியங்களில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டேன். காலையில் எழுந்ததும் என் போதனை அல்லது இசை ஒலிநாடாவை கேட்டுக்கொண்டிருப்பேன். படுக்கையை சரி செய்வேன். செய்து கொண்டிருக்கும் போதே ஃபோன் அழைப்பு வரும். இதை அப்படியே விட்டுவிட்டு ஓடிப்போய் ஃபோன் பேசுவேன். பிறகு பேசி முடித்த பிறகு பாத்திரம் கழுவ சென்று விடுவேன். அப்போதுதான் இரவு உணவிற்கு இறைச்சியை எடுத்து வைக்க வேண்டியது நினைவிற்கு வரும். பாத்திரத்தை அப்படியே விட்டுவிட்டு குளிர்சாதன பெட்டியில் இருந்து இறைச்சியை வெளியே எடுக்க ஓடுவேன். அழுக்கு துணிகள் தென்படும், அதை துவைக்க துவங்குவேன். இறைச்சியை மறந்து விடுவேன். பிறகு மாடியில் ஏறும்போதுதான் தபால் அலுவலகம் நினைவிற்கு வரும். எனவே நான் காரை எடுக்க வெளியே செல்வேன். மீண்டும் தொலைபேசி அழைப்பு வந்துவிடும், ஓடி வருவேன். கவனியுங்கள், தேவி வீட்டிற்கு வரும்போது நான் அப்படியே ஒரு இன்னைக்கு என்னமா செஞ்ச, நான் வந்து அந்த ஒண்ணுமே செய்யல, நான் டயர்டு. நீங்களும் இப்படித்தானா? ஒன்றை எடுத்தால் அதை செய்து முடிக்கும் வரை அதிலேயே கவனமாயிருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு சிலருக்கு என்ன செய்ய வேண்டும் என்பவைகளை பட்டியல் இட்டுக் கொள்வது லட்சியத்தோடு வாழ பயனுள்ளதாயிருக்கும். உங்கள் கவனத்தை சிதறடிக்க சாத்தான் எல்லா விதத்திலும் முயற்சி செய்வான். மார்க்கு 4:4 சொல்கிறது, தேவன் கட்டுப்படுத்துவார். ஏதாகிலும் காரியம் நம் நினைவில் பழிச்சிடும் போதே நாம் அதை செய்துவிடாவிட்டால் அதை அப்படியே செய்யாமல் மறந்து விடுவோம் என்று நான் நினைத்துக் கொள்வேன். ஆனால் சரியான நேரத்தில் நாம் செய்ய வேண்டியதை தேவன் நினைவுபடுத்துவார் என்று வேதம் சொல்கிறது. தேவன் நினைவுபடுத்துவார் என்று நாம் தேவனை விசுவாசிக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் ஒரு வேலையை செய்யும் போதே ஒரு சிறு கையேட்டை வைத்துக் கொள்ளுங்கள். நாம் செய்ய வேண்டிய ஒன்று நினைவுக்கு வரும்போது அதை அதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அதற்காக செய்து கொண்டிருக்கும் வேலையை விட்டுவிட்டு இந்த வேலையை செய்ய ஓட வேண்டாம். அப்படி செய்தால் நமக்கு மிஞ்சுவது எரிச்சலும் விரக்தியும் தான் என்று அதைத்தான் அடைந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். கவன சிதறல்களும் தடைகளும், மார்க்கு 4:17 வசனத்தை எப்படி விதைக்கிறான் என்று சொல்லுகின்றது. வசனம் 14 சொல்கிறது, வசனத்தை விதைக்கிறான். விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்களுடைய இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போட்டு விடுகிறான். இவர்களே வழி அருகே உள்ள நிலமாகும். இடரல்களினாலும் கவனம் சிதற வைப்பதனாலும் அவன் அதை செய்கிறான். கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் அப்படியே வசனத்தை கேட்டவுடனேயே அதை மிகுந்த சந்தோஷத்தோடு வரவேற்றி மிகுந்த ஆவலோடு ஏற்றுக்கொள்ளுவார்கள். தங்களுக்குள்ளே ஆழமான வேர் கொள்ளாதபடியினால் கொஞ்ச காலம் மட்டும் நிலைத்திருக்கிறார்கள். பிறகு வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனேயே இடரல் அடைந்து விலகி விழுந்து விடுகிறார்கள். வசனம் உங்களுடைய இருதயங்களில் விதைக்கப்படும் போது அந்த வசனத்தின் மீது நீங்கள் கவனம் செலுத்த சாத்தான் விடவே மாட்டான். நாம் கேட்கும் சத்தியத்தை எந்த அளவிற்கு ஆராய்ந்து தியானிக்கிறோமோ அந்த அளவிற்கு ஞானத்தையும் அறிவையும் அடைவோம் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகின்றது. இந்த செய்தியை கவனிப்பது மிக நல்லது. ஆனால் உண்மையாய் சொன்னால் இன்றைய என்னுடைய போதனையின் முழு போஷாக்கையும் நீங்கள் பெற விரும்பினால் நீங்கள் சென்று அதை அசைப்பட வேண்டியது அவசியம்.
இப்படி செய்வது சிறந்தது என்று சாப்பிடும்போது இந்த செய்தியை பற்றி பேசலாமே, அதை பற்றியே சிந்தித்தும் பேசியும் ஜெபிக்கவும் செய்யலாமே. சரி, என்னுடைய சமாதானத்தை திருட சாத்தான் எவற்றை பயன்படுத்துகின்றான்? நம் சமாதானத்தை திருடுபவைகள் என்று சில காரியம் நம் வாழ்வில் இருக்கின்றது. அவசரப்படுவது ஒரு நல்ல காரியம் அல்ல. ஆக அதிவேக பாதையில் இருப்பதை நான் மிகவும் விரும்புவேன் என்பதனால் அவசரத்தோடு இனிமையாய் நடக்க முயன்றேன், ஆனால் அது வாய்க்கவே இல்லை. எனவே அவசரப்படுவதையே நான் நிறுத்திவிட்டேன். கவனிக்கிறீர்களா? ஏனென்றால் அதுவே என் சமாதானத்தை திருடுவது. இனியும் சாத்தான் என் சமாதானத்தை திருட விடமாட்டேன் என்பதில் உறுதியாய் இருக்கின்றேன். இதற்காக யோசிக்க வேண்டும். என்னையே நான் கலந்தாலோசிக்க வேண்டும். உங்களை ஒரு மூலையில் தனிமைப்படுத்திக் கொண்டு உங்களோடு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துங்கள். இங்கே வா, சுயமே நாம் பேசுவோம். இந்த செய்தியை கேட்டோம் என்று பெருமை கொண்டு மட்டும் இவ்விடத்தை விட்டு சென்று விடாதே. நீங்கள் குறிப்பெடுத்தால் இந்த செய்தியை அடுத்த 2-3 நாட்கள் தியானிக்க வேண்டும். காரியங்களை தொடர்ந்து பற்றி கொள்ள வேண்டும். சில சமயங்களில் மிக வேகமாக தலைப்பிற்கு தலைப்பு தாவுகின்றோம். ஞாயிறு காலையில் ஒரு செய்தி, ஞாயிறு மாலையில் வேறு செய்தி, பிறகு வாரம் முழுவதும் ஜாய்ஸ் மேயர் பேசும் வேறொரு செய்திகளை கேட்கின்றோம். மத்திய வார ஆராதனையும் உண்டு. மற்ற தலைப்புகளிலும் 4-5 ஒலிநாடா மூலம் செய்தி கேட்கிறோம். நம் வேதம் முழுவதும் ஆங்காங்கே பல வண்ணங்களில் முக்கிய குறிப்புகளை கோடிட்டு வட்டமிட்டு நட்சத்திர குறியிட்டு அதில் பெருமையும் அடைகின்றோம். ஓ, எனக்கு இவை தெரியும். இல்லை, நாம் கேட்டதன்படி நடந்தால்தான் அதை அறிந்திருக்கின்றோம் என்றாகும். வெறும் கேட்பது மட்டுமின்றி அதன்படி செய்ய வேண்டும். அன்று செய்தியை கேட்பதற்கு முன்பு இருந்ததை விட இப்போது மிகவும் சமாதானமாக இருக்கிறேன் என்று சில மாதங்கள் கழித்து நீங்கள் சொல்லாவிட்டால் இந்த செய்தி உங்களில் கிரியை செய்யவில்லை என்று பொருள். உங்கள் நேரத்தையும் என் நேரத்தையும் நான் வீணாக்க விரும்பவில்லை. நீங்கள் இங்கு வந்ததற்கு நன்றி சொல்கிறேன். பலர் வந்து போதனை கேட்பது பிரசங்கியார்களுக்கு உற்சாகமாக இருக்கும். நானும் பரவசம் அடைகிறேன். ஆனால் அதற்கு பிறகு நீங்கள் இப்படி சொல்ல விரும்புகிறேன், நான் இன்று அதிக சமாதானமாக இருக்கின்றேன். நான் புரிந்து கொண்டேன், தேவன் ஆளுகின்றார். இப்போதெல்லாம் கவலைப்படுவதில்லை. இருக்க வேண்டிய இடத்தில் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சோத்திரம், நான் இருந்த இடத்தில் இல்லை. நீங்கள் அந்த கூட்டம் நடத்திய போது என்னுடைய வாழ்வு மாறியது. ஒரு சத்தியத்தை சொல்கிறேன், நடப்பு காரியங்களை அடுத்த நிலைக்கு கொண்டு சென்றால் மட்டுமே அது சம்பவிக்கும். மதியம் சாப்பிடும்போது கூட உங்களது பிரச்சனைகளை பற்றியே மற்றவர்களோடு பேசிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவைகள் இருந்தது உண்மைதான், உணவிற்கு பிறகும் கூட அது இருக்கும். வேத வசனத்தை பற்றி பேச வேண்டும். பிரச்சனைகளை பற்றியே பேச விரும்புகிறோம், அதை பற்றியே பேசுவோம். சிந்திக்கிறோம், சிந்திக்கிறோம், பேசுகிறோம், பேசுகிறோம், சிந்திக்கிறோம், சிந்திக்கிறோம், அதை பற்றியே பேசுகிறோம், சிந்திக்கிறோம், மேலும் அதை பற்றியே பேசுகிறோம், பேசுகிறோம், அதை பற்றியே பேசிக்கொண்டே இருக்கின்றோம், மேலும் அதையே பேசுகின்றோம். பிறகு நாம் ஏன் கவலையும் துக்கமும் அடைந்து கொண்டிருக்கிறோம் என்று வியப்படைவதில் எந்த விதமான அர்த்தமும் இல்லையே. சந்தோஷமே இல்லை, எங்கு தொலைஞ்சதுனே தெரியல, சமாதானமே இல்லை, எனக்கு சமாதானம் வேணுமே. நான் விரும்புகிறேன், விரும்புகிறேன். வெகும் விருப்பம் மட்டுமல்ல, செயல்படவும் வேண்டும். நான் தேவிடம் பல வருடங்கள் சொல்வேன், எனக்கு அவர்களை போன்ற தோற்றம் இருக்க வேண்டும். எதை குறித்தும் கவலைப்படாமல் இருக்கும் சுபாவம் எனக்கு இருக்க வேண்டும். அனைத்திலும் அமைதியாக இருக்கும் சுபாவம் எனக்கு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதை விரும்புகிறேன், நான் விரும்புகிறேன். ஒரு நாள் தேவன் என்னிடம் இப்படி சொன்னார், வெறும் விருப்பத்தை விட்டுவிடு, துணிந்து செயல்படு, நியாயமானதை துணிந்து செய்ய கற்றுக்கொள், தொடர்ந்து முன்னேறு, ஜெயத்தை பெற்றுக்கொள். மற்றவர்களிடம் உள்ளதை கண்டு உனக்கும் அது வேண்டும் என்ற விருப்பம் மட்டும் வேண்டாம், அவர்கள் செய்ததை நீயும் செய்ய வேண்டும். என்னை விட அதிக விரக்தியும் வேதனையும் நிறைந்த யாரையும் நீங்கள் பார்த்திருக்க முடியாது என்று சொல்லிக் கொள்கின்றேன். சமாதானம் என்ற ஒன்றே எனக்கு தெரியாது. என்னுடைய வாழ்க்கை முதன் முதலாக சமாதானம் நிறைந்த போது, இப்போது நான் சொல்வது உண்மையானது, முதன் முதலாக நான் சமாதானம் அடைந்த போது சலிப்படைந்தேன். நிஜம், அப்படியே வாழ்ந்து பழகி விட்டபடியால் சலிப்படைந்தேன். சமாதானம் அடைந்த போது இரவெல்லாம் அப்படியே இருப்பேன். ஹலோ, கவனிக்கிறீர்களா? ஐயோ, இது மதியனமானது. கவலையே இல்லை, வேதனை இல்லை, கோபமும் இல்லை, நான் ஒன்றையும் யூகிக்கவில்லை. ஓ, தேவனை நம்புகிறேன்,
நான் என்ன செய்ய போகிறேன்? நான் சொல்வது உண்மை. அந்த தன்மைக்கு அடிமையாகிறோம். எப்போது பார்த்தாலும் அவசர அவசரமாகவும் வேக வேகமாகவும் விளிம்பில் வாழ்ந்தே அதற்கு அடிமையாகிவிட முடியும். அதோடு சேர்ந்து சற்று அட்ரினலின் சுரக்கிறது, பரவசம் அடைவோம். அந்த நினைவுகளே வந்து கொண்டிருக்கும் இரவில் படுத்துக் கொண்டிருக்கும் போதும். இதே நினைவு எனக்கு சரியா தூக்கமே வர்றதில்லை. இதுக்கான காரணத்தை கண்டுபிடித்தேன். படுக்கைக்கு செல்வதற்கு முன்பு வரைக்கும் வேலை செய்து கொண்டே இருப்பேன், போன் பேசுவேன், அல்லது தூங்கும் முன் வரை என் வீட்டிலேயே தொழிலதிபர் கூட்டம் நடத்துவேன். பிறகு அங்கேயே நான் படுத்திடுவேன் அல்லது உறங்கி விழித்துக் கொள்வேன். இப்போது நான் செய்வதென்ன? ஒரு ஒழுங்கு உண்டு, ஒழுங்குகள் நல்லது. மாலை 6 அல்லது 7 மணிக்கு மேல் ஒன்றையும் செய்ய மாட்டேன். இரவில் என்ன செய்வேன் தெரியுமா? சேர் மருத்துவம். ஒரு வெள்ளை சேர் எனக்கு உண்டு, சேர் மருத்துவம் எடுத்துக்கொள்வேன். வெளியே செல்லவே மாட்டேன், சேர் உடற்பயிற்சி செய்வேன். என்னை அறிந்தவர்கள் சொல்வார்கள் ஒன்று தெரியுமா, அதை செய்யாவிட்டால் இதை செய்ய முடியாது என்பதை தெரிந்து கொண்டேன். அந்த நேரத்தில் அதை செய்ய வேண்டும், அதுவே என் தியான நேரம். என்னில் உள்ள அனைத்தும் அடங்கிடும் நேரம் அது. நல்ல தூக்கம் எனக்கு மிக அவசியம். சரியான தூக்கம் இல்லாவிட்டால் நான் தூங்க மாட்டேன். தூக்கம் இல்லாவிட்டால் மயக்கம் வந்துவிடும். வேறு ஒன்றையும் நான் கண்டுபிடித்தேன், சரியாய் தூங்காவிட்டால் சோர்வு வரும். சோர்வு வரும்போது என்ன நடக்கும் தெரியுமா? ஓ, சாத்தான் உள்ளே நுழைந்து விடுவான். ஏனென்றால் நாம் சோர்வடைந்த உடனே மற்றவர்களுக்கும் நமக்கும் இடையே கருத்து வேறுபாட்டை சாத்தான் கொண்டு வந்து விடுவான். நேற்று நான் சரியா தூங்கவே இல்லை, அதனால் தான் சோர்வு. ஆக நான் செய்ய வேண்டியதை செய்யாமல் இருந்ததால் இந்த உலகத்தில் யாருமே என்னை சந்திக்கவே வரக்கூடாதோ? அப்படி அல்லவே? சில நாட்களில் நாம் அப்படி இருப்போம். என்னை சற்று தனியாக விட்டு விடுங்களே. உங்களுக்கு தெரியுமா அப்படி நடப்பதே இல்லை அல்லவா? ஆம், அப்படி நடப்பது இல்லை. முன்பு ஒரு முறை நான் காலையில் விழித்த போது இப்படியாக தோன்றியது. ஆண்டவரே, ஒரு சுரப்பி விழித்து விட்டது, மற்றொன்று எழவில்லையே. அதிக காய்ச்சல் போல தோன்றியது, எல்லாம் வலித்தது. அப்படியே காஃபி குடித்து விட்டு யாரும் தொந்தரவு செய்யாமல் படுத்துக் கொள்ளலாம் போல் இருந்தது. தேவனே, தயவு செய்து யாருமே என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம். குளித்து விட்டு வரலாம் என்று குளியல் அறைக்கு சென்றேன். டவலை எடுத்து சென்று அங்கு ஒரு இடத்தில் வைத்தேன். ஷவர் இங்கு இருந்தது. அங்கு போய் தண்ணீரை திறந்தேன், குளிக்க துவங்கினேன். தேவ் வந்தார். ஏன் டவலை இங்க வச்ச, நனையுமே என்று கேட்டார். எனக்கோ இன்று கோபப்படக்கூடாது என்று நினைத்தேன். தயவு செய்து ஆண்டவரே வேண்டாம். தேவ் ஒரு பொறியாளர் என்பதால் அனைத்தும் சீராக இருக்க விரும்புவார். குளியல் தொட்டியில் இருந்து எப்படி கீழே விழாமல் ஏறி வர வேண்டும் என்று கூட சொல்லுகிறார். நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை, இதை என்னால் சகிக்க முடியாது. மற்றவர்கள் என்னை கட்டுப்படுத்த விரும்ப மாட்டேன். குளியல் தொட்டியில் இருந்து வெளியே வர எனக்கு தெரியும். நன்றி, இவ்வளவு காலம் நான் வரவில்லையா? டவலை அங்க வைக்க வேணாம், டவலை இங்க வைக்க வேணாம். ஏன் டவலை அங்க வச்சா என்ன என்று நான் கேட்பேன். அவர் சொல்வார், குழாய் இங்கே இருக்கிறது, டவல் இங்கிருக்கிறது, நீ குளித்து விட்டு வரும் பொழுது அவரை விட வேறு யார் அதை நினைக்க முடியும். குளித்த பிறகு டவல் எடுக்க நீ இங்குதான் வர வேண்டும். அந்த இடத்திற்கு நீ வரும் வரை நீர் வடிந்து கொண்டே இருக்குமே, டவல் எடுக்கும் வரை. உடனே நான் சொல்வேன், ஆமா, இது பாத்ரூம் தானே? இன்று கோபப்படக்கூடாது என்று நினைப்பேன். டவலை வைத்து ஒரு வாக்குவாதமே எங்களுக்கு வரும்.
நான் கேட்டப்பவே டவலை போடுறதுக்கு வசதி செஞ்சு கொடுத்துருந்தீங்கன்னா இங்கெல்லாம் நான் வச்சிருக்க மாட்டேன், நீங்களும் வந்து இப்படி எல்லாம் கேட்க மாட்டீங்க. இறுதி கட்டமாக தவளை தூக்கி கதவருகே தூக்கி வீசினேன். குளிக்க சென்றேன், சத்தம் போட்டு விட்டாயே, விடிக்கும் போது சமாதானமே இருப்பது கிடையாது. நீங்கள் இது போன்று குளித்ததுண்டா? எரிச்சல் அடைவேன். காஃபி குடித்து விட்டு தனியாக இருக்கலாம் என்று நினைத்தேன். என்னால் சாத்தியமாகுமா? இல்லை, அது போன்ற நாட்களில் சாத்தான் நம்மை சாதாரணமாக விட்டுவிடவே மாட்டான். ஆனால் இதன் துவக்கம் என்ன? நேற்றிரவு தூங்கும் முன் ஓய்வே இல்லாமல் கடைசி நேரம் வரை வேலை வேலை என்றே அலைந்து அதை முடித்து படுத்த பிறகும் நமது மனம் ஓய்வின்றி தூக்கமின்றி தூக்கம் கட்டிருந்த போதே இந்த காரியங்கள் துவங்கிவிட்டன. எனவே சோர்வோடு எழுந்து பிறர் மீது பழி சுமத்துகின்றோம். செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாமல் போனது நம்முடைய தவறு என்பதில் சற்றும் சந்தேகம் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் அன்றாட வாழ்வை நீங்கள் தொடங்கிட சரியான வழி, அதை தேவனிடமிருந்து தொடங்க வேண்டும். அவர் வார்த்தையில் தொடங்க வேண்டும், அவர் ஜெபத்தில் தொடங்க வேண்டும். பல ஆண்டுகளாக இதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடும். தேவனின் வார்த்தைப்படி இருப்பதை நாள்தோறும் உறுதி செய்யுங்கள், நாள்தோறும் ஜெபியுங்கள். அது ஏன் தெரியுமா? அதை செய்ய வேண்டும் என்று நாம் நினைத்தாலும் பல சந்தர்ப்பங்களில் அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அதற்கான ஒரு சிறிய யுக்தியை தருகிறேன். உங்களது அட்டவணைப்படி தேவனை அணுகாதீர்கள், அவரை சுற்றி உங்கள் அட்டவணையை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த போராட்டத்தை பல வருடங்களாக நடத்தியுள்ளேன். உங்களில் பலரும் இப்போது அந்த அனுபவத்தை பெற்றிருக்கலாம். வேத வசனத்தை படிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் நம் நேரத்தை ஒதுக்க வேண்டும். ஏனென்றால் நமது பரிசுத்தத்திற்கு உணவு தேவனின் வார்த்தையே. நாம் வழக்கமாக உணவை உட்கொள்வதற்கு நேரத்தை ஒதுக்குவது போல தேவனின் வார்த்தையை உட்கொள்ள நேரத்தை ஒதுக்க வேண்டும். அந்த பரிசுத்தமான உணவை உட்கொள்வதன் மூலம் நமது பிரச்சனைகளை மிகுந்த சக்தியோடு எதிர்கொள்ள முடியும். தேவனுக்காக நம் நேரத்தை ஒதுக்கி அவரை நாம் கௌரவிக்க வேண்டும். நம் ஒவ்வொரு சூழ்நிலைக்காகவும் அவரிடம் ஜெபிப்பதன் மூலம் அவரை கௌரவப்படுத்த வேண்டும். இந்த முயற்சியில் நான் பொருத்தமாய் இருப்பேன். பின்னர் தேவன் ஒரு நாள் என்னிடம் பேசுவதை உணர்வேன். அவர் சொல்வார், உனது அட்டவணையில் என்னை பொருத்தாதே, என்னை சுற்றியே உனது அட்டவணையை பொறுத்து, பின்னர் எல்லாம் சரியாக நடக்கும். உங்களது அன்றாட வாழ்வில் தேவனுக்கு முதலிடம் தாருங்கள். அது நிச்சயமாக எல்லா நாளிலும் சரியானபடி நீங்கள் செல்வதற்கு ஏதுவாகும்.